இப்போ குரு பாக்கியநாதன் சொன்னார் பார்த்தீங்களா, அதாவது மகாலட்சுமியை பற்றி சொன்னார். அது மகாலட்சுமினாலே சுக்கிரன் தான், கரெக்ட். அப்போ ஒரு சில ஆள்களை பார்த்தோன்னா நம்ம எப்படி இவங்க வந்து சுக்கிரன் வந்து ஜாதகத்தில் வலுவாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது ஒரு சிறிய வழி. அவங்க பாருங்கள் கிளீன் சேவ் பண்ணியிருப்பாங்க. சுக்கிரன் வலுவாக இருக்கவங்க என்றைக்குமே கண்ணு நல்லாயிருக்கும். அவர் பாருங்களேன் கண்ணை எப்படி இருக்குங்க, சுக்கிரன் ஆதிக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அவங்க பாருங்க கண்ணை நல்லா வளவளப்பா இருக்கும், சேவ் பண்ணுவாங்க, டெய்லி சேவ் பண்ணுவாங்க, நல்லா விஜயகாந்த் கண்ண மாதிரி குழு 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 நல்லா இருக்கும் அவர் மாதிரி. அதே மாதிரி பெண்கள், பெண்கள் வந்து சில அங்க அடையாளங்களை வச்சு அவங்க கிரக நிலைகளை நம்ம கண்டுபிடிக்கலாம். பெண்கள், இப்ப பெண்களை வந்து நம்ம எப்படி செவ்வாயின் ஆதிக்கம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் வச்சுங்களேன். பருவத்தை பாருங்க, செவ்வாய் புருவம், அதுல சில பெண்களுக்கு பாருங்க இந்த வெட்டுப்பட்டு இருக்கும் புருவத்துல. அப்போ என்ன அர்த்தம், திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வந்த வந்து உட்காந்தவொடனே கண்டுபிடிச்சு போடலாம். புருவத்தில் பெண்கள் வந்து சில பெண்களுக்கு வெட்டுக்காய் இருக்கும் பாருங்களேன், அது வந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்கும். செவ்வாய்ங்கிறது கணவன் இல்லையா பெண்களுக்கு. அப்போ அது மாதிரி சில இதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அங்கே அடையாளங்களை வச்சு. அதே மாதிரி பாருங்கள் சில குண்டான ஆள்கள், உடல் பருமன் உள்ள ஆள்கள், அவங்க வந்து குரு வளர்த்துருக்கு ஒரு 80% ஒத்துக்கணும். இதெல்லாம் 100% ஒத்துக்கணும்னு சொல்ல முடியாது, ஜாதகத்தில் யாருமே சொல்ல முடியாது, பராசரார் கூட சொல்ல முடியாது. நம்ம என்ன அது மாதிரி நம்ம ஒரு சில அங்க அடையாளங்களை வச்சு நம்ம இட போடலாம். சுக்கிரன் ஸ்தலம், அவர் சொன்ன மாதிரி ஸ்ரீரங்கம். நம்ம எல்லாமே நிறைய பேர் நினைக்கிறாங்க கங்கை வட இந்தியாவில் தான் இருக்குது, பீகாரில் கங்கை, யூபி பார்டரில் இருக்குது, நான் போயிருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மெல்லாம் நினச்சி கங்கை என்பது ஒரு புனிதமான நதி, தலை சிறந்த நதி, கங்கைக்கு போகணும் கங்கைக்கு போகணும்னு இல்லைங்க. காவிரி நதி பாருங்கள், காவிரி தமிழகத்தில் நம்ம அருமையான நதி, காவிரி கர்நாடகிலிருந்து வருவதுங்களா, அதில் வந்து பகவத்கீதையில் எழுதியிருக்காங்க கங்கையை விட பல மடங்கு சிறந்தது காவிரி தான், பகவத்கீதையில் எழுதியிருக்காங்க இது. அதனால் நம்ம சுக்கிரனை வலுப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ரீரங்கம் போங்க, அப்படியே ஒரு மனதுக்கு இதமான ஒரு அமைதி கிடைக்கும் பாருங்கள். அப்படியே போய் உட்காந்துட்டு வாங்க, அந்த திருமலை வழிபட்டு வாங்க பாருங்கள், அப்படியே அந்த சயன கோலத்தில் இருப்பார் பார்த்தீங்களா, அப்படியே அப்பா அதை வந்து சொல்லி அதை உணரணும், உணரணும், உணர்வுமா அந்த அங்கே போயிட்டு அதை போயிட்டு பார்த்துட்டு அப்படி வாங்கலை நான் போடுற அன்னதானத்தை சாப்பிட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு வாங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கும். அடிக்கடி நம்ம ஜோசியர்லாம் ஏதாவது ஒரு புனித நதிக்கு போகணும் கண்டிப்பாக, மாதம் ஒரு தடவை ஒரு நல்ல நாளாக பார்த்து போயிட்டு குளிச்சுட்டு காவிரி நதியில் அது யாழை போய் குளிச்சுட்டு அப்படியே அந்த ஸ்ரீரங்க ரங்கநாதரை வழிபட்டு தாயாரை சன்னதிச்சுட்டு கருடாளரை தரிசிச்சுட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஒரு மனத்தில் வந்து ஒரு நிறைய சாந்தி கிடைக்கும். இப்போ ஐயாவை எடுத்துங்க, தலைவர் நம்ம குருநாதரை சின்னராஜ ஐயா பேரை வச்சு நம்ம சில விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். நம்ம இதை வந்து ஒரு இது ஒரு கலை, நம்ம நெல்லை வசந்தன் சார் சொல்லுவார், அது இதை பற்றி அவருக்கு டீப்பாக சொல்லியிருப்பார். நான் நிறைய புக்ஸ் படிக்கலை, இருந்தாலும் முயற்சியில் இருக்கேன், படிச்சுட்டு தான் இருக்கேன், இருந்தாலும் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இப்போ பாருங்கள் சின்னராஜ் ஐயா பாருங்கள், பி சின்னராஜ், அந்த சின்னராஜுங்கிறது என்னது, சின்னராஜ் சிறிய ராஜ்யம், இளவரசன், சின்னராஜுங்கிறது இளவரசன். இளவரசன் யார், ஜோதிடத்திலே புதன், புதனோட ஆதிக்கத்துவம் இருக்குதா, சின்னராஜுங்கிறது இளவரசன், சூரியன் ராஜுங்கிறது சூரியன், சின்னங்கிறது சிறியங்கிறது புதன் தான் இளவரசன். அப்போ புதன்கிறது தான், புதன்கிறது யார், ஜோதிடத்தில் ஜோதிட கிரகம் இல்லையா புதன், அப்போ அவனோட புதனோட ஆதிக்கம் இருக்கா, அவர் பேர்லேயே இருக்கா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த பி என்கிற எழுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி, நியூ வளர்ச்சிப்படி புதன் சனி சேர்க்கை தான் ஜோதிடத்துக்கு, தொழில் சனிங்கிறது தொழில், புதன்கிறது அவர் செய்கிற தொழில். அப்போ புதன் சனி சேர்க்கை ஜோதிடம், அதனால தான் அவர் ஜோதிடத்தில் வந்து கிரேட்டாக இருக்கார் நினைக்கிறார் சார். இப்போ எனக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு, இப்படி நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா மணிக்கணக்காக பேசினாலும் நாங்கள் கேட்போம், எங்கள் எல்லாரும் பேருக்கு சொன்னாலும் நாங்கள் கேட்போம் சார். இன்னைக்கு நான் பேசுறது தானே வந்திருக்கேன், இது பாயிண்ட், இப்படி இருக்கணும் பொன்னான வேலையில். அது அதாவது ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, கண்ணை வடவழப்பா இருக்கணும்னா, நேத்து நைட்டு நாங்க இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கல, கேது சம்பந்தப்பட்டுச்சுன்னா அல்லது ரெண்டாம் இடத்துல பாவகிரகம் சம்பந்தப்பட்டுச்சுன்னா அவங்க தாடி வச்சிருப்பாங்க அல்லது ஷேவிங் ஒழுங்கு. குரு கேது, குரு கேது இணைவு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க தாடி வச்சிருப்பாங்க, நிறைய பேர் செக் பண்ணலாம். குரு கேது இருக்கா உங்களுக்கு? ஆனா சார், குரு கேது இருக்க எந்த பொண்ணுக்குமே தாடி இல்லையா சார், அது எப்படி சார்? குரு கேது இருக்கிறவங்களுக்கு பிறைய நிறைய பேருக்கு வந்து தாடி வச்சிருப்பாங்க, குரு கேது இணைவு. அது வந்து ஒரு கேல யோகம், கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய பேர்த்த பார்த்த உடனே நம்ம பிரபஞ்சம் நம்மளுக்கு உணர்த்தும், நம்ம அதை வந்து நம்ம நேரத்தை பயன்படுத்திக்கணும் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ நேற்று ஒரு ஜாதகம் என்கிட்ட வந்துச்சு,
அதில் வந்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதி சிம்ம லக்னம், லக்னாதிபதி சூரியன் வந்து 12ல், சூரியன் புதன், ஆமாம் சூரியன் புதன் ராகு சேர்க்கை. அந்த பையனோட ஜாதகம் பார்த்து அவங்க பாட்டி வந்தாங்க, பாட்டி வந்துட்டு ஜாதகத்தை காமிச்சாங்க, பார்த்து என்னடா இது, 5ல வந்து சனி சந்திரன் சேர்க்கை, எல்லா கிரகமே வலுவிழந்த நிலையில். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். அதாவது செவிக்குணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் இல்லையா, பசிப்பினி என்னும் பாவியது தீர்த்தோர் மணிமேகலையில் சொன்ன மாதிரி. அப்போ வந்து உணவுங்கிறது ரொம்ப முக்கியம், எல்லாம் 1:45 ஆச்சு. இப்போ வந்து உணவு இடைவேளை விட்டு செல்வராஜை பேசலாமா, இல்லை வந்து அவர் பேசி முடிக்கட்டுமா? அப்படி காமிக்கிறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு வரல காமிக்கிறாங்க 2 மணிக்குன்னு. இல்லை நிறையா சுகர் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறேன். நம்ம கருத்து தான், அவர் பேசிட்டு சாப்பிட்லாமா, சாப்பிட்டுட்டு பேசலாமா, போத்திக்கிட்டு படுக்கலாமா, படுத்துக்கிட்டு போத்தலாமா, நீங்களே முடிவு பண்ணுங்க. சரி, ஒரு 15 நிமிடம் சாப்பிடலாமா, இல்லை பேசிடலாம், பேசட்டும், இல்லை இவர் காலில் முடிச்சிடுவார். 15 நிமிடம் இப்போ வந்து நம்ம உள்ளேருந்து வெளியே வருது, அப்போயே நம்ம கொட்டிட்டு வந்தேன். சரி சரி. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, 4ல செவ்வாய், இப்போ 4ல செவ்வாய் இருக்கலாம் பாருங்களேன், யாருக்காவது 4ல செவ்வாய் இருக்குங்களா சார்? இல்லை, வீட்டு பக்கத்தில் வேப்ப மரம் இருக்கா சார்? வேப்ப மரம் இருக்குங்க, வெட்டிட்டு போயிருக்கீங்க. வீட்டு மரம், வேப்ப மரம் இருந்திருக்கணும், இருக்கணும். அது வந்து கோச்சாரத்தில் ராகு வரும்போது வெட்டிடுவீங்க, அதை ராகு 5, 1, 5, 9 தொடர் வரும் பார்த்தீங்களா, அப்போ அந்த வேப்ப மரத்தை வெட்டிடுவாங்க. போஸ்ட் மரம் இருக்குனாலும் இப்போ ராகு தான், அது ராகு தானே, நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க. சார் இதுக்கு பேர் தான் சார் ஒர்க் ஷாப்னு சொல்றது. அதாவது விஷயம் என்னன்னா, நம்ம பயிர்ந்துக்கிறோம் இல்லையா, கையோட கைக்கு பயிர்ந்துக்கிட்ட நல்லா இருக்கு. நேத்து பேசிக்கிட்டு இருந்தோம் சார், அதாவது ஒரு வீட்டில் குடியிருக்கான், அது சொந்த வீடு, அதுக்கப்புறம் ஆப்போசிட் வீட்டில் வாடகைக்கு வர்றோம், இந்த வீட்டுக்கு நேர ஆப்போசிட் வீடு, அந்த வீட்டில் வாடகைக்கு வர்றோம், ரெண்டு வீட்டுக்கு முன்னாடியும் போஸ்ட் இருக்கு. இதுல என்னன்னா ஒரே போஸ்ட் தான், ரெண்டு பக்கமும் இருக்கும்ல. இதை நேற்று நான் பேசிட்டு இருக்கல, நம்ம உடுமலைப்பேட்டை நண்பர் தான் சொன்னார், இது என்னங்க அதிசயம், எல்லா வீட்லேயும் தாங்கன்னா போஸ்ட் இருக்குது அப்படின்னாரு. அதனால் லைன் போகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ தான் நான் சொன்னேன், அந்த வீட்டுக்கு ஏத்தாப்பில் போஸ்ட் இருந்துச்சு, இந்த வீட்டுக்கு முன்னாடியே போஸ்ட் இருக்குது, பக்கத்துலேயே போஸ்ட் இருக்குது, ரெண்டு விஷயம். அப்போ இன்னொன்று வந்து, நீங்கள் வாங்கியிருக்க இடத்துக்கு பக்கத்தில் லைன் போகணுமே அப்படின்னு சொல்லி கேட்டேன். இதே ராகுடைய ஆதிபத்தியத்தில் தான், அவர் என்ன சொன்னார்னா, கரண்ட்டு எல்லா பக்கமும் தானே போகுது அப்படின்னு சொன்னார். அது கரெக்டு, ஆனால் ஹெச்டி லைன் போகும் அப்படின்னு, இதை எப்படி இல்லாட்டி பைலான் போகும், பைலான் போனோம் இல்லாட்டி ஹெச்டி போகணும், அப்போ சாதா லைன் கிடையாது இல்லையா, அப்போ போகுதானா போகும், அதான் விஷயம். அந்த மாதிரியான விஷயங்களை சார் ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்கார். இன்னும் நிறையா நம்ம உள்ளேருந்து வெளியே வருது, எவ்வளோ இருக்கு மனசில் சொல்ல முடியலன்னு இருக்காருல்ல. இப்போ அந்த மேடை வந்துருச்சு பாருங்க, சொல்கிறாரு பாருங்க, அதுக்கு தான் பேச வச்சது. இப்போ நீங்கள் பேசுங்க. நன்றி சார். அடுத்து இப்போ வந்து 3ம் அதிபதியும் லக்னாதிபதியும் சேர்ந்து கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் மிகப்பெரிய பாடகன், எழுத்தாளன், நியூமாலஜிஸ்ட், யாருக்காக இருக்குங்களா? அதனால தான் ஜோதிடர், ஏதோ ஒரு துறையில் சாதிக்கிறார் இல்லையா, அவருக்கு இருக்குது, எனக்கு இருக்குது. எனக்கு ரொம்ப நாள் ஆர்வம் சார், நான் சின்ன பிள்ளையிலேருந்து அந்த மேடை நாடகங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன வயசில் எனக்கு 6-7 வயசு இருக்கும் அப்போ, அப்போல்லாம் ரொம்ப மைண்ட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் எனக்கு, இதை விட பயங்கரமாக இருக்கும். அப்போ அந்த மேடை நாடகங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த வள்ளி திருமணம், இது பாசுபதக்கலை, வீரபாண்டிய கட்டபொம்மன், இந்த மாதிரி நாடகங்கள்லாம் கிராமங்களில் இந்த திருவிழாக்கள்ல வந்து ரொம்ப நடத்துவாங்க, இப்போவும் நடக்குது, அப்போ வந்து நடத்துவாங்க. நான் அப்போ சின்ன வயசில் இருக்கும்போது அதை போய் விரும்பி விடிய விடிய உட்காந்து பார்ப்பேன், விடிய தூங்கினாலும் எதிர்த்து திருப்பி கண்ணை தொடச்சிட்டு பார்த்துட்டு இருப்பேன். அது அந்த ஒளி, அந்த இசை கருவிகளோட ஒளிகள் வந்து எனக்கு ரொம்ப நல்லா கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தோல் கருவிகளாக செய்யப்பட அந்த மேலதாளமெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, ஆட்டி அதெல்லாம் ரொம்ப ரசிச்சு கேட்பேன் சார். அப்புறம் நான் அதை பார்த்துட்டு மறுநாள் வந்து நான் தோட்டத்தில் வந்து, எங்கள் தோட்டத்தில் வந்து அது மாதிரி நடித்து நானாக நடித்து காமிப்பேன், எங்கள் அப்பா அம்மா முன்னாடி, எங்கள் அக்கா தங்கச்சிங்களை முன்னாடி, நல்லா இருக்கார் அதே மாதிரியே அதை நடித்து காமி நல்லா பாராட்டுவாங்க இல்லையா. அப்போ என்ன அப்படின்னா, அப்போயே நமக்குள்ளே ஒரு கலை திறமை ஒளிஞ்சிருக்கு. அப்போ அந்த அப்போ சில பேர் போலீஸு, இராணுவம், அந்த மாதிரி இல்லை, ஒரு ஆர்வம், ஏதாவது ஒரு துறையில் சாதிக்கணுங்கிற ஒரு ஆர்வம். அப்போ அந்த மாதிரி ஈர்க்கப்பட்டது தான் வந்து எனக்கு வந்து இந்த பாதுகாப்பு துறை, இராணுவம். அப்போ எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு 5ல செவ்வாய் உச்சம் லக்னம், கனி லக்னத்துக்கு மகரத்தில் உச்சம், அங்கே லக்னாதிபதி அங்கேயே இருக்கார். அப்போ லக்னாதிபதி யாரோட சேர்ந்தார், செவ்வாயோட சேர்ந்தார். செவ்வாயோட தொழில் 25 வருஷமாக பண்ணேன் சர்வீஸ். இப்போ இந்தியாவில் பல இடங்களையெல்லாம் பல கலாச்சாரங்கள், பல வகைப்பட்ட மக்களை சந்தித்தேன், பல எனக்கு ஒர் 5 லாங்குவேஜ் தெரியும். இப்போ
அஞ்சு லாங்குவேஜ்லையும் ஜோசியத்தை கொண்டு போகிறதுக்கு நான் வந்து யூடியூப் மூலயமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வந்து நடந்துடும், அடுத்து தசாபதியில் நடந்துடும் நான் நினைக்கிறேன். இப்போ சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்வம், ஜோதிடத்திலே இருந்து ஆர்வம். ஜோதிடம்னா எனக்கு என்னன்னே தெரியாது ஆரம்பத்தில். அப்போ எனக்கு ஒரு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு 17 வயசு இருக்கும். அப்போ 17 வயசு ஆகும்போது எங்கள் அம்மா ஒரு நாள் ரொம்ப வீட்டில் பெரிய பிரச்சனைகளாக நடந்துச்சு. நான் வீட்டில் சண்டை போடுறது, இந்த மாதிரி பல இருக்குமா ஏற்குமாராக பல வேலைகள்லாம் செஞ்சேன். அப்போ அப்படியே வாடா உன் நேரம் இல்லை சரியில்லடா குறிப்பு எடுத்துகிட்டு வாடா போய் பார்ப்போம் ஜோசியில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கூட்டி போனாங்க. அப்போ நாங்கள் ஒரு விவசாய குடும்பம் தான், இப்போ அய்யலூர் பக்கத்தில். அப்போ வடமதுரை பக்கத்தில் வந்து காணப்பாடின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு ஜீவசமாதி கூட இருக்குது, ஒரு மகானோட ஜீவசமாதி இருக்குது. ஆமாம் சித்தர். அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு ஜோசியருங்க, பழமையான ஜோசியர் தான் அவர். வந்து அவர்னால் பேனா பிடிச்சே எழுத முடியாது, பாவம். பூரா அவங்க குஷ்டவியாதியில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு வந்து 3 மனைவி, 2 மனைவி ஓடிப்போச்சு. 3வது மனைவி வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து அந்த நோட்டெல்லாம் எழுதுறது, அவருக்கு சமைச்சு போடுறது. அதோடு சரி, ஏடா என்ன டேய் நேத்தாண்டா வந்தா, நீ எதுக்கடா வந்தா நிறைய. நான் முதல் நாள் அம்மாவோட போனேன், போயிட்டு ஜாதகத்தெல்லாம் பார்த்துங்க, என்னங்க வீட்டில் ஒரே பிரச்சனை இருக்குன்னு, தசாபுத்தியெல்லாம் சரியில்லை அப்படி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. திருப்பி எனக்கு ஒரு 17 வயசுக்கு முடிஞ்சப்பட திருப்பி நம்மளாக போய் பார்ப்போமே ஜாதகத்தில்ட்டு நான் நோட்டை தூக்கிட்ட அவர்கிட்ட போனேன். நோட்டு கூட இல்லை, சின்ன ஒரு பேப்பரில் தான் குறிப்பிட இருந்துச்சு ஒரு கட்டம். அதை எடுத்து போகும்போது என்னங்க நான் ஏதாவது மிலிட்டரிக்கு போக முடியுமா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு, டே ஜாதகத்தை தூக்கி எறிஞ்சிட்டாரு. நான் தான் சொன்னேன் அவன்கிட்ட நேற்று போக முடியாதுன்னு சொன்னேன்ல, போடா எவ்வளோங்க காணிக்க வேணாம் ஒன்று வேணாம் போப்பா நீ அப்படின்ட்டார். திருப்பி வந்துட்டேன், திருப்பி ஒரு 10 நாள் இருந்து திருப்பி எனக்கு அந்த ஆர்வம் தாங்கலை. ஏன்னா முத தடவை அம்மா கூட போகும்போதே சில கரெக்டாக சொன்னார், உங்கள் வீட்டில் இத்தனை மாமன் எப்படி இருப்பார், அப்பா எப்படி இருப்பார், உங்கள் மாமன் 2 மாமன் இதெல்லாம் கரெக்டாக சொன்னார். அதை வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, என்னால் அப்படி ஜாதகத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படிங்கிறத ஒரு பயங்கரமான ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு அன்னைக்கே. அப்புறம் திருப்பி 10 நாள் கழித்து போகும்போது என்ன சொன்னார், திருப்பி பார்த்துட்டு அதே மாதிரி அந்த நோட் எடுறா, அவனால் முடியாது எதிர்ச்சலாம் எடுக்க முடியாது, அந்த நோட் எடு அந்த புக் எடுறா அதை பிரட்டி வாசி அதே உன் தலையெழுத்து அப்படின்னாரு. என்னமோ வாய்ச்சேன், ஆனால் அவர் சொல்கிறது உரிமை அப்படியே கரெக்டாக இருந்துச்சு. அந்த பக்கத்தில் என்ன எழுதியிருந்துச்சோ அந்த புக்கில், பழைய புக்கு, அதை அப்படியே பிரட்டி பார்த்து அப்படியே படித்தேன். நானாகத்தை படித்தேன், அவனால் எடுக்கவே முடியாது. அதே கரெக்டாக அப்படியே என் நடைமுறைக்கு ஒத்துருந்துச்சு, எங்கள் வீட்டில் இருக்க சூழ்நிலை அதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. அது என்ன புக்கில் அவருக்கு தான் தெரியும். போயிட்டு அப்பவும் போயிட்டு வந்துட்டேன், நீ முடியாது தம்பி கவர்மெண்ட் ஜாப்லாம் அவனுக்கு கிடைக்காது, நீ போய்ட்டு வா, நீ எல்லாம் முடியாதுப்பா அப்படின்ட்டாரு. அப்புறம் திருப்பி ஆர்வம் தாங்களே, எப்படியாவது நம்ம இராணுவத்துக்கு போகணும், திருப்பி நம்ம ஜாதகத்தை அலசுவோம் அப்படி திருப்பி போனேன். அப்போ சரி, நான் ஒரு குரு கோச்சாரத்தில் குரு பார்வை இருக்குது, இன்னும் 1 மாசம் முயற்சி பண்ணேன் என்னத்த, அப்புறம் விட்டேன்னா நீ போக முடியாதுன்னாரு. அதே மாதிரி அந்த 1 மாசத்தில் நான் முயற்சி பண்ணேன், திருப்பி இராணுவத்தில் நான் சேர்ந்துட்டேன். இப்போ அன்னையிலேருந்து எனக்கு ஜோதிடத்துக்கு மேலே ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை ஆயிடுச்சு. இப்போ இடையில வந்து இந்த வேலைப்பழு காரணமாக வந்து பல மாநிலங்களில் போகிறோம், அங்கே கோர்ஸில் இப்போ உள்ளே போயிட்டாலே நம்ம மைண்டு அப்படியே வாஷ் பண்ணிடுவோம். இராணுவத்திலலாம் இருந்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டையே மறந்துடுவோம், என்ன டேட்னே தெரியாது பாடலில், இன்றைக்கி என்ன நடக்குது என்ன தேதி என்ன சாப்பிட்டோம் ஒன்றுமே யாபகம் இருக்காது. ஏன்னா அங்கே ரெஸ்ட்டே கிடைக்காது, அவ்வளோ ஹார்ட் டூட்டியாக இருக்கும். பாடலையெல்லாம் பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கே நேரம் கிடைக்காது. வீட்டை பற்றி எங்கள் அப்போல்லாம் லெட்டர் தான், இப்போ எல்லாம் செல்லு, அப்போல்லாம் லெட்டர் தான், லெட்ரு வந்தாலும் பெரிய அதிசயம். அன்றைக்கெல்லாம் வந்துச்சுன்னா அது லெட்டரை பார்த்தோம்னா அப்படியே இருப்பா வீட்டில், நாங்கள் ஒரு லெட்டர் எழுதுவோம் அப்புறம் அது அதெல்லாம் ஒரு த்ரில்லிங். அப்படி வந்து அந்த ஹிந்தி அங்கே எல்லாமே லாங்குவேஜு எல்லாம் நம்ம உணவு முறை எல்லாமே மாறிப்போச்சு. அப்படி அப்படின்ட்டு ஒரு 25 வருஷம் ஓட்டியாச்சு. அப்புறம் திருப்பி வந்து நம்ம ஆசைப்பட்ட துறை எது அதில் போகணும் இல்லையா, நம்ம ஜோதிட துறை விடுமா, திருப்பி அதை வந்து ஒரு தாக்கம் என்கிட்ட இருந்துகிட்டு இருந்துச்சு. எப்போ நம்ம வந்து இந்த கலையை கற்றுக்க முடியும். அப்புறம் நம்ம லோக்கலில் ஒருத்தர் இருந்த ஊரில் ஆசிரியர் கணியர் ஆசிரியர்கிட்ட பிஏ அஸ்ட்ராலஜி படித்தேன். அப்படியே அப்புறம் இந்த திறமையை வளர்த்துக்கிட்டேன். இந்த வளர்த்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு முன்னாடி நிற்கிறது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேச ராசிக்காரங்க தான் இருக்காங்க பார்த்தீங்களா, மேசம் பழனியில் இப்போ பொதுவாக வந்து பழனி மேசங்களா, உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குங்களா? இல்லை இல்லை, பழனியில் வந்தால் செவ்வாய் தோஷம் வேலை செய்யாதுங்க, தெரியுமா உங்களுக்கு ஏன், அது காரணம் என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம், காரணம் என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம். பழனியில் பிறந்தா செவ்வாய் தோஷம் கிடையாது, பழனியில் பிறக்கிறவங்களுக்கு செவ்வாய் தோஷம் வேலை செய்யாது ஏங்க? ஆ கரெக்ட், சரியாக சொன்னார். ஏன் அப்படின்னா பழனிங்கிறது வந்து செவ்வாய்,
முருகன் செவ்வாயோட ஆதிக்கம் நிறைந்த பகுதி பழனி, மலையும் மலையும் சார்ந்த பகுதி இல்லையா, குறிஞ்சி நிலம், குறிஞ்சி. அதனால அங்கே பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தோஷம் வேலை செய்யாது, சரிங்களா சார். அடுத்து மேச ராசிக்காரங்க எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வீடு ஏதாவது ஒரு சைடில் பூசாமல் இருக்கும், யாராவது இருக்கீங்களா, ஒரு சைடில் ஏதாவது செங்கல் தெரிகிற மாதிரி இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு 80% ஒத்து வரும் இது. இல்லை இல்லை, ஒரு சின்ன இடத்துல வேறு ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா பூசாமல் இருக்கும், செங்கல் தெரிகிற மாதிரி செம்மண் கொட்டி வச்சுருப்பாங்க, இல்லைன்னா செம்மண் நிலமாக இருக்கும், செம்மண் நிலமாக இருக்கும். அவங்க என்ன செய்யணுமோ, இந்த ஏதாவது புதுசாக ஒரு வீடு கட்டணுமோ, ஏதாவது வேலை செய்யணுமா புதுசாக, இல்லைங்க. மேசம்ங்கிறது செம்மண் நிலம். அப்போ மேச ராசிக்காரங்க என்ன செய்யணும்னா, நிலத்தை வாங்கினவொன்னே ஒரு தடவை உழுகணும், உழுதுட்டு வீடு கட்டினாலும் எது செஞ்சாலும் சரி ஒரு தடவை உழுதுட்டு அதை செய்யலாம். இல்லை அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி செம்மண் கொஞ்சம் கொட்டி வைக்கலாம், அல்லது செங்கலை கூட வைக்கலாம், செங்கல் வைக்கலாம், அது மேசந்தான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு செங்கலை அடுக்கி வைக்கலாம் வீட்டுக்கு முன்னாடி, அது வந்து சிறப்பை தரும் மேச ராசிக்காரங்க. அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா, மிதுனத்தில் உங்களுக்கா ஏங்க இப்படி கேள்வி கேட்டீங்கன்னா என்னங்க நான் சொல்றது, மேச ராசி அது ரெண்டுக்குமே வழங்க, பெண்களுக்கு ரெண்டு வீடு ஆயிடுச்சுல, பிறந்த வீடும் புகுந்த வீடு ரெண்டுமே வேலை செய்யும்ல, எங்கேயாவது ஒரு இடத்துல பூசாம இருக்கும், அதை ஃபுல்லாவே பூசாம இருக்குன்னு சொல்லல, ஏதாவது ஆமாம் பிறந்த வீடு எடுத்துக்கங்க, பிறந்த வீடு எடுத்துக்கங்க வேலை செய்ய. அதே மாதிரி இந்த மிதுன ராசி இருக்குது பார்த்தீங்களா, மிதுனம், மிதுனம் என்றாலே இரட்டிப்பு தன்மை எல்லாருக்குமே தெரியும், மிதுனம் என்றால் வந்து இரட்டிப்பு தன்மை. அப்போ வந்து மிதுனத்தில் சூரியன் இருக்க ஆளு இருக்காங்களா, யார் மிதுனத்தில் சூரியன் ஆணி மாதம் பிறந்தவங்க, மிதுனத்தில் சூரியன் இருந்தாலே அவங்க வந்து குடும்பத்தில் ரெண்டு தாரம், ரெண்டு தாரம் இருக்குன்னு சொல்லலாம். அதை வச்சு ஈஸியாக ஒரு பாயிண்ட் வச்சு, அதே மாதிரி மிதுனத்தில் சூரியன் இருந்தால் அவங்க குடும்பத்தில் பரம்பரையில் தாய் அல்லது தாத்தாவுக்கு வந்து ரெண்டு தாரமாக இருக்கும், அதை ஈஸியாக சொல்ல முடியும். நிறைய இது ஒத்து வருது. நான் வந்து இப்போ நேற்று ஒரு ஜாதகத்தில் பார்த்தேன், ஒரு பையன் சிம்ம லக்னம், லக்னத்துக்கு ரெண்டில் மாந்தி, அஞ்சில் வந்து சனி சந்திரன், அதே மாதிரி 12 பார்த்தீங்க அப்படின்னா புதன் சூரியன் ராகு, சரிங்களா. அப்ப சொல்லுங்க, மிதுன ராசியில் சூதனன், மிதுனத்தில் சூரியன், மிதுனத்தில் சூரியன், கரெக்டா இருக்கா, கரெக்டா பதிக்கலாம், கரெக்டா சொன்னா கரெக்டா இருங்க, அதெல்லாம் அப்படி சொல்ல மாட்டேன். அந்த பரம்பரையில ரெண்டு தாரம் உள்ளவர், ரெண்டு தாரம் சொல்லுங்க, இருக்கும் இருக்கலாம் சார். ஒண்ணு இல்ல, இங்க பாருங்க, யாருக்கு ரெண்டு வீடு வேணுமோ ஆணி மாசம் டெலிவரி பண்ணி பிள்ளைய ஆபரேஷன் பண்ணி எடுத்துருங்க. ரெண்டாவது அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார், கவனிச்சிங்களா சார், குரு குரு பாக்கியநாதன் சொன்னாருங்களே, அதை கவனிச்சிங்களா, அது என்ன அப்படின்னா உப்பை பத்தி மெயினா சொன்னார் இல்லையா, மகாலட்சுமி, அதை வந்து வீடு இல்லாத இல்லைங்க, ஏங்க அதுக்கு தாங்க கடல்ல குளிக்க சொல்றாங்க, கடல்ல ஏன் குளிக்கிறோம், சயின்ஸ் ரீதியா சொன்னார் அவரு, கிருமிகளை எல்லாம் அழிக்க, அவர் வந்து ரிசர்ச் பயங்கர ரிசர்ச் பண்ணக்கூடியாரு, அவர் வந்து இந்த கிருமிகளை எல்லாம் அழிக்கணும்னு சொன்னார் இல்லையா, அதை தாங்க நம்ம ஜோதிடத்தில் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க, அன்றைக்கி பல 1000 முன்னாடியே கடலில் போய் குளிங்க திருச்செந்தூரில், ஏன் சொன்னாங்க அங்கே வந்து கிருமி நாசினி, கடல் வந்து உப்பு நீர், பாவங்களையெல்லாம் போக்குன்னு சொன்னாங்க, இன்டைரக்டாக சொன்னாங்க, உப்பு நீரில் நம்ம குளித்தோம் அப்படின்னா நம்ம பாவம் போயிடும், கடலில் குளித்தோம், புனித நதி கடல் இதெல்லாம் ஏன் குளிச்சு சொன்னாங்க, அந்த அந்த உப்பு நீர் நம்ம குளித்தோம்னாலே நம்ம கிருமிகளில் உடல் உள்ள கிருமிகள் நோய்கள் எல்லாம் தீர்ந்து போகுது, அதுக்கு தான் திருச்செந்தூர் போய் உப்பு கடலில் குளித்தா பாவம் போயிடணும் சொல்லி ஜோசியத்தில் சொல்கிறோம் நம்ம இன்டெரக்டாக, அவர் சொல்கிறது சயின்ஸ் ரீதியாக, நான் சொல்கிறது ஜோதிடம், ரெண்டுமே ஒத்து வருது பார்த்தீங்களா, அதாங்க இருக்கு உணர்றோம். அதில் ஒவ்வொரு அதாவது ஜோதிடத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டே போனால் கடல் மாதிரி ஒவ்வொருத்தரும், இப்போ இந்த அவர் நம்ம கோபி சார் சொன்னார் ஒரு கருத்து எனக்கிட்ட, சூரியன் கேது இணைவை பற்றி ஒரு வீடியோ பண்ணுவார், சூப்பரான வீடியோ அது, நல்லா யூடியூப்பில் பார்த்தேன் நான் உங்களது, சூரியன் கேது தந்தை வந்து ஆன்மீகவாதி, தந்தை வந்து ஆன்மீகவாதி இல்லைன்னா ஆன்மீகத்தில் தன்னை இணைச்சிக்கணும், என் பையனோட ஜாதகத்தில் சூரியன் கேது
இணைவு இருக்குது. சூரியன் உச்சம், அதில் கேது இணைவு. அப்போ சூரியன் கேது வந்து அந்த ஆன்மீகத்தில் ஈடுபடுத்திக்குவாங்க, இல்லைன்னா ஆன்மீகம் சார்ந்த இயக்கத்தில் வந்து அவங்கள வந்து அதை வந்து ஈடுபடுத்திக்கணும்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருந்தேன். அது வந்து எனக்கு கரெக்டாக ஒத்து வரும். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் சொல்லலாம். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆராய்ச்சி தான் நம்ம கண்டுபிடிக்கிறது. கரெக்ட், உங்கள் கேள்வி நான் பதில் சொல்கிறேன். ஒன்பதாம் மதிப்பு வந்து கேட்டிருப்பாருங்க, அவருக்கு அஞ்சு ஒம்பது கேட்டிருப்பாங்க. ஒம்பது தாங்க கோயில், ஒம்பது கேட்டு போனால் தர்மத்தை மறந்து நடப்பான், தர்மத்தையே மதிக்க மாட்டான். ஒன்பதாம் மதிப்பு கேட்டு போச்சுன்னு வச்சுக்கீங்களே, அவன் தான் இந்த கூட்டி போய் மதம் மாறி கல்யாணம் செய்கிறது, சாமியை மதிக்காமல் இருக்கிறது எல்லாமே ஒம்பதாம் மதிப்பு கேட்டு போவோம் அவனுக்கு பாருங்க. ஆமாம், ஒம்பதுல ராகு இருந்துச்சுன்னு வச்சுக்க அப்போ பெரிய குடியாக இருப்பேன். நிறைய ஜாதகத்தில் ஒம்பதுல ராக இருக்கிற அப்பாவை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கெட்ட வழக்கம் இருக்கும் அவருக்கு. ஒம்பதுல இருக்கிற ஜாதகரோட ஒம்பதுல ராக இருக்கிறோட ஜாதகரை பார்த்தீங்க அப்படின்னா அப்பா வந்து ஏதாவது தீய வழக்கத்துக்கு அடிமையாக இருப்பார், ஒன்று நோய்வாய்ப்பட்டிருக்கணும் அல்லது குடியானா இருப்பார். அதே மாதிரி சூரியன் ராகு சேர்க்க உள்ள ஆறுகளையும் பாருங்களேன், ட்ரிங்க் மாஸ்டர் இருப்பார் அப்பா. ராகு சூரியனோட லீக் இருக்கும் பாருங்க, அது அது வந்து பூர்வீகம் கேட்டும், சூரியனுங்கிறது பூர்வீகம் எல்லாருக்குமே தெரியும், ஆன்மகாரகன். அதே இடத்த ராகு சேர்ந்துச்சு அப்படின்னாலே அவங்க அப்பா வந்து ஏதாவது ஒரு இதில் ஒரு கெட்ட உலகத்துக்கு அடிமையாக இருப்பார், குடிகாரனாக இருப்பார். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து நம்ம அனுபவ ரீதியாக பார்த்து பல ஜாதகங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டுனா நம்ம தெளிவாக சொல்லலாம். எப்படிங்க, யார் எந்த அப்பாவோட? ஆமாம் ஆமாம் ஆமாம், குழந்தை அப்பாவை சொல்கிறேன். இப்போ பையனோட ஜாதகத்தில் ஒம்பதுல ராகு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், ஆ இல்லை இல்லை ஒன்றும் அவசியம் கிடையாது. அதாவது ஒரு அப்பாவை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கடைசி மகன் ஜாதகத்தை எடுத்துக்கங்க நீங்கள், இளைய மகன் ஜாதகம். ஆ கேட்குது, சொல்லுங்கள். ஆமாம் கேளுங்க கேளுங்க கேளுங்க. வாய்ப்பு இல்லை, இருக்கலாம் இருக்காமல் இருக்கலாம். ஜோதிடம் என்கிறது ஒரு விதி விலக்குகளுக்கு கட்டுப்பட்டது. சார் இப்படி சொல்லுங்க சார், ஒரு ஜாதகத்தில் ராகு இருந்தால் கோட்டரோட நிறுத்திக்குவார். ஆமாம், ரெண்டு பசங்களுக்கு ராகு இருந்தா ஆஃபோட நிறுத்திக்கிடுவார். மூணு ஜாதகத்தை ஃபுல். அல்லது நோயாளியாக இருப்பாருங்க, ராகு ஒம்பதுல இருந்து இப்போ ஏதாவது தீராத நோய் வாய்ப்பு கொடுப்பாரு. கடகத்தில் நான் வந்து லக்னத்துக்கு ஒம்பது, எந்த ராக வேற இருக்கட்டும், கடகத்தில் இருந்தாலும் சரி சிம்மத்தில் இருந்தாலும் சரி லக்னத்துக்கு ஒம்பதுல இருக்கணும். இல்லை மேடம், அப்படிலாம் கடக ராகுவாக இருந்தால் வசதியான சரக்கு சாப்பிடுவாங்களா இருக்கும். சூப்பர், கரெக்டாக சொல்லுவேன். ஏன்னா நீர் ராசி தானங்க அது, அவர் சொல்லுவது கரெக்ட். நீர் ராசி இல்லையா கடகத்தில் ராகு? கடகத்தில் ராகு நீர் ராசி இல்லைங்களா? ரெண்டாவது, இப்போ தாய் தந்தை இருக்க, தாய் தந்தையருக்கு வந்து ஆகாத ஒரு லக்னம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம லக்னம், கும்ப லக்னம் ரெண்டையும் சொல்லலாம் அப்படின்னு ஒரு பொதுவான கருத்து. எல்லாத்துக்குமே பொருத்தவரும்னு சொல்ல முடியாது. கும்ப லக்னம் சிம்ம லக்னம் பொதுவான ஒரு கருத்து வந்து என்னென்னா அப்பா அம்மாவுக்கு ஆகாத ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஏன் அப்படின்னா ரெண்டாவது விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். ஏன்னா அந்த விருச்சிக லக்னம் பார்த்தீங்கன்னா சந்திரன் சூரியன் சந்திரன் நீசமாகிற ராசி, அதே மாதிரி சில ராசிக்கு ஒன்பதாம் பாதகாதிகள் இல்லையா. இப்போ அந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் என்ன பரிகாரம்? விருச்சிக லக்னம் அந்த விருச்சிக ராசினா நீர்மோர் தானம் செய்யலாம். சந்திரன் நீசமாகறதுனால நீர்மோர் தானம் சிறந்தது. சார் ஒரு சின்ன விளக்கம், இப்போ சார் கொடுக்குற டீட்டெயில் எல்லாமே வந்து ரன்னிங் ஜோசியம்னு சொல்லுவோம்ல, இன்ஸ்டண்டாக அப்பப்போ பதில் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், அப்படி டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்கிறது அப்படிங்கிறது. இப்போது இதை நம்ம இப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம், சும்மா ஒரு ஐடியாவில் மட்டும் சொல்கிறேன், இன்டரப்ஷன் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம கூடயே உட்காந்துருக்கிறதுல தம்பி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான், இந்த பையன் அவர் உட்காந்துருக்கிறார். இப்போ இவருக்கு ஒரு பலன் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல், அவர் ஏதாவது எனக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்குறார், அல்லது இவருக்கு ஏதாவது ஒரு பலன் சொல்லுங்கன்னு கேட்குறோன்னு வைங்க, எனக்கு தெரியாது, நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் நான் அவரை. இப்போ அவர் ஒரு கேள்வி கேட்க சொன்னால் என்ன கேள்வி கேட்பாருன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு விதம்
அதாவது ஒன்னும் அந்த மடம் இல்லாட்டி சந்த மடங்க கூடாது. இல்ல இல்ல கேட்க கூடாது, அவன் கேள்வி கேட்க கூடாது. தம்பி நீ கேள்வி கேட்காத, நீ எதுவும் கேட்காத கேள்வி அவருக்கு. ஆ அது இது வாங்க சார், எந்த வாங்க என்ன சொல்ற. என்ன சின்ன காலில் இப்போ கேமரா பிடிச்சிருக்கேன், சினிமாவுக்கு பிடி போனா சினிமாட்டோகிராஃபர் ஆகணும், இல்லை பிசி ஸ்ரீராமுக்கெல்லாம் அஸ்டண்ட் ஆகணும் அப்படின்னு. வெரி குட். வேற யாராவது, வேற யாராவது கேள்வியை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இல்லை இல்லையா? அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலையே இப்படி வந்துடும் பாருங்க. ரன்னிங் ஜோசியம்ங்கிறதா தான். அவருக்கு வந்து சட்டை என்ன கலரில் சார் போட்டிருக்காரு? பிளாக்கு. பேண்ட்டு எடுத்துங்க. சக்தி கணேசன் எடுத்துங்க. சக்தி கணேசனை வந்து எந்திரிச்சு வந்து நிக்க சொல்லிடுவோம். முதல்ல வாங்க இப்போ இவருக்கு வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்கன்னு சொல்றோம்னு வைங்க, என்ன கேட்பாருன்னு நினைக்கிறீங்க? யாரா ஒருத்தர் கல்யாணம் எப்பன்னுதான் ரெண்டாவது கல்யாணம் வந்து கேக்குறீங்க நீங்க, நீங்க அவரை தெரிஞ்சுக்கிட்டு கேக்குறீங்க. குழந்தைகள் படிப்பை பத்தி கேட்பாரு. என்ன சார் மணி என்ன, குழந்தைகள் படிப்பா? போட்டிருக்க கலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் சம்பந்தப்பட்ட கலர். அப்ப அது வந்து ஒரு கிட்டத்தட்ட கோல்டன் கலரும் வரும், ரெட்டிஷும் வரும். அதுக்கு அந்த காம்பினேஷன் சம்பந்தமான கேள்வி தான் கேட்பாங்க. அதாவது நான் கேட்டாலும் அதான் கேட்க போறேன், நானும் வீட்டை பத்தி கேட்க போறேன். இப்ப ஒரு இடத்துல இப்ப இல்ல இல்ல, அதாவது நான் ஒண்ணு சொல்றேன். ஒருத்தருக்கு வந்து ஒரு மாத்திரை கொடுத்தோம்னா அதே மாத்திரை எல்லாத்துக்கும் கொடுக்க கூடாது. சித்த வைத்தியசாலை மாதிரி பூரா வியாதிக்கும் ஒரே மாத்திரை அப்படி கொடுக்கக்கூடாது. சரி, மருத்துவர் கூட பக்கத்தில் இருக்காரு, விஷமாயிரும்ன்றாரு பார்த்துங்க. அது இதுக்கு வேற ஏதாவது சொல்லலாம்ல, அப்படிதானே? ஆ அவரை கேள்வி கேளுங்கன்னு கேட்டால் அவர் என்ன கேள்வி கேட்பார்? சரி, அம்மா அப்பாவை பற்றி கேட்பார். எங்கள் வீட்டுக்காரம்மா சொல்லிட்டாங்க, இப்போ பாருங்க சொல்ல முடியாது வருங்க. ஹவு கேன் யூ ஃபைண்ட் அவுட் தட் திஸ் இஸ் த க்வெஸ்சன்? ஒரு கேள்வி கேளுங்க அப்படின்னா அடுத்த கேள்வி எங்க போய் நிற்கும் அப்படின்னா, தாடி வச்சிருக்காரா சார்? சரி, பேண்ட் வந்து கருப்பு கலர் பேண்ட் போட்டிருக்காரா? சரி, இந்த தாடிக்கு வந்து கேதுன்னு வச்சுக்குவோம், பேண்ட்டுக்கு சனின்னு வச்சுக்குவோம். தொழிலில் வந்து நடுவில் செவ்வாய் இருக்கார், அதாவது இந்த செவ்வாய் இருக்கார். அப்போ தொழிலில் வந்து இவருக்கு ஸ்ட்ரகிள் இருக்கிறதுனும், அந்த தொழிலை வந்து மாற்றி பண்ணலாமா இல்லை நம்ம தனியாக ஏதாவது சொந்தமாக பண்ணலாமாங்கிறது கேள்வி. அதாவது குரு வணக்கம்னா ஜோசியத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வச்சுக்கலாம்னு ஓரத விட்டுட்டு எங்கே எனக்கு ரெண்டு பழம் சொல்லி வைப்போம், போகிற ஓக்கில் பக்கத்துலக்கு பாயசம் ஊற்று வைப்போம்ன்ற மாதிரி அப்படி போயிடக்கூடாது. அதாவது விஷயம் என்னென்னா, நம்ம எப்படி அதாவது நமக்கு பிரபஞ்சம் நமக்கு பதில் சொல்லும் அப்படின்னு சொன்னோம்ல, இப்போ சார் அதை வந்து கரெக்டாக பிடிச்சார். அதாவது சூரியன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, நான் முன்னாடி தலை சொட்டையாக இருக்கேன். அப்போ புதன் வந்து லக்னத்தில் இருக்கார், அல்லது கேந்திர திரிகோணத்தில் இருக்க கேந்திரத்தில் இருக்கார், திரிகோணத்தில் இருக்காருன்னே வச்சுங்க, பின்னாடி சொட்டை வரும். சரி, பொண்ணுங்களுக்கு புதன் பின்னால் எதுனா இது லக்னத்தில் இருந்துச்சுன்னா சொட்டை வரல, அப்படி ஒரு பாயிண்ட் இருக்கு. இல்லை, முடி கொட்டாது, குட்டையாயிரும். அதனால தான் அறிவாளிகளுக்கெல்லாம் கொஞ்சமாக இருக்கும் முடி. சரி, அப்போ இது மாதிரி இப்போ சார் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ கத்திரிக்கோள் எடுத்துங்களேன், ஒரு வீட்டில் வந்து கத்திரிக்கோள் சிலருக்கு வந்து வெட்டாது, ஆனால் அதை பத்திரமாக வச்சுருப்போம். கத்திரிக்கோள் கலக்க கரெக்டாக வெட்டாது சார், வச்சிருக்கா ஒரு கத்திரிக்கோள் ரெண்டு கத்திரிக்கோள் வச்சுருப்போம், ஆனால் அது கரெக்டாக ஒழுங்காக வெட்டாது, இல்லாட்டி கை கேசிக்காது, அதை போட்டு வலை வீசி தேடிக்கிட்டு இருப்போம்ல, அதுக்கு என்ன காரணம்ன்றீங்க? அதாவது செவ்வாய் கேது ஏதாவது ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிருக்கும். இல்லை இப்படி வச்சுக்கோங்க, அருகாமணம் பொண்ணையாக இருக்கும், ஏன்னா அவங்க கை தூக்கினதுனால.
ஸோ இது மாதிரியும் சொல்லலாம் சார். அது மாதிரி தான் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. வாங்க சார், இன்னும் நாலு பாயிண்ட் சொல்லுங்க, அது எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா. ஆமாம் சார், இப்போ சார் சொன்ன மாதிரி செவ்வாய்க்கேது இணைவு, செவ்வாய்க்கேது இணைவு வந்து பெண்கள் ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா சாய்பாபா வழிபாடு பண்ணுவாங்க. நான் நேற்று எஸ்பி ஆஃபீஸ் போகிறதுக்காக போயிருந்தேன், வழியில் ஒரு டீ கடை சாய்பாபாவோட சிலை வச்சு பின்னாடி வச்சுருந்தாங்க கல்லாக்கு பின்னாடி. நான் யதார்த்தமாக கேட்டேன், உங்கள் மேடம் உங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படிலாம் இந்த செவ்வாய்க்கேது இணைவு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், அவங்க வந்து சாய்பாபா வழிபாடு செய்வாங்க.